வின்னஸ் கிளாஸ் டீம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு வேலைவாய்ப்பு சார்ந்த ஒரு பத்திரிகை செய்த பார்க்க போகிறோம். 3949 செவிலியர் காலிப்பணிகள் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. கொரோனா காலத்தில் பணியாற்றவர்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. என்ன செய்தி அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றது செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாவட்ட சுகாதார மையம் மூலம் 3949 செவிலியர் காலிப்பணிகள் நிரப்பப்பட உள்ளன. கொரோனா காலத்தில் பணியாற்றிய ஒப்பந்த செவிலியர்களுக்கு இதில் முன்னுரிமை அளிக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து சென்னையில் அவர் வந்து செய்தியாளர்களோட கொடுத்த அந்த பேட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாவட்ட சுகாதார மையம் மூலமாக 3949 செவிலியர் காலிப்பணிகள் வந்து 38 மாவட்ட ஆட்சியர்கள் நேர்முக தேர்வு மூலம் நிரப்ப உள்ளனர். கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்படும். தேர்வில் வந்து 100 மதிப்பெண்களில் 40 மதிப்பெண்கள் பெற்றுவிட்டால் பணி கிடைத்துவிடும். ஸோ 20 மாதம் கொரோனா பணியாற்றி இருந்தால் மாதத்துக்கு 2 மதிப்பெண் வீதம், மொத்தம் வந்து 40 மதிப்பெண்கள் வந்து செவிலியர்களுக்கு கொடுக்கப்படும். ஏற்கனவே பணி நீக்கம் செய்யப்பட்ட 800 செவிலியர்களும் இந்த தேர்வில் வந்து பங்கேற்கலாம். கொரோனா காலத்தில் வந்து பணியாற்றியதற்கு மதிப்பெண் கொடுக்கப்படுவதால் கண்டிப்பாக வந்து 2600 செவிலியர்களுக்கும் எளிதாக பணி கிடைத்துவிடும் சொல்றாங்க. இதுக்கு முன்பு செவிலியர்களுக்கு மாதம் வந்து 14,000 ரூபாய் வந்து வழங்கப்பட்டது. இந்த பணியில் சேர்ந்தால் 18,000 மாதம் ஊதியமாக வழங்கப்படும். செவிலியர்கள் சொந்த மாவட்டத்திலே பணியும் ஆற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாய்ப்பை செவிலியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கொரோனா கால செவிலியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறினால் வேறு புதிய செவிலியர்கள் பணியில் சேர்ந்து விடுவர். ஸோ கொரோனா காலத்தில் பணியாற்றிய வந்து செவிலியர்கள் வந்து கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கணும், இல்லை அப்படின்னா வேற செவிலியர்கள் வந்து பயன்படுத்திக்குவாங்க, ஃப்ரெஷ் கேண்டிடேட் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்றத சொல்றாங்க. கொரோனா காலத்துக்கு முன்பே அரசு மருத்துவமனைகள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் செவிலியர்களும் சுமார் 500 பேர் விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளனர் என்றார் அவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் ஒரு 500 பேர் வந்து ஒர்க் பண்றாங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. பணி பாதுகாப்பு தேவை, இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா மருத்துவ பணியாளர் தேர்வாணைய கொரோனா செவிலியர்கள் சங்க கூட்டமைப்பினர் பொதுச் செயலாளர் எஸ் ராஜேஷ் குரியதாவதுன்னு சொல்கிறாங்க இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு மீண்டும் தற்காலிக ஒப்பந்த பணி தேவையில்லை, இந்த பணியில் செவிலியர்கள் சேர மாட்டார்கள், எங்கள் பணி பாதுகாப்பு நிரந்தர பணிதான் வேண்டும், எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அடுத்த கட்டமாக வியாழக்கிழமை ஜனவரி 12 கோட்டை நோக்கி பேரணி செல்லவிருக்கிறோம் என்றார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவிலியர்களுக்கும் அரசுக்கும் நடுவே சில பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு, மீடியாக்களில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்கள்லாம் வந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் வந்து மாவட்ட வாரியாக வந்து நாங்கள் செலெக்ஷன் பண்ணுறோம், அதில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வேலை எளிதாக கிடைக்கும், கொரோனா காலத்தில் பணியாற்றுறதுக்கு மதிப்பெண் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதனால் ஈஸியாக செலக்ட் ஆயிருவீங்க. 14,000 ரூபாய்க்கு பதிலாக 18,000 ரூபாய் கொடுக்குறதா வந்து இவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் ரைட்டா. ஸோ மாவட்ட வாரியாக பார்த்திங்க அப்படின்னா இதை நிரப்ப போகிறாங்க, நோட்டிஃபிகேஷன் விரைவில் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படி வந்துச்சுனா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க போய் ஃப்ரெஷ் கேண்டிடேட் நர்சிங் முடிச்சிருக்கீங்க, கொரோனா காலத்தில் பணியாற்றவில்லை என்றாலும் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில், அதாவது என்னென்னா பர்மனெண்ட் ஜாப் கிடையாது, ஒப்பந்த அடிப்படையில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் அல்ல அறிவிப்பு சம்மந்தம் ஏதாவது நமக்கு தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.